ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியரான ஒரு தேங்காய் பர்பி ரெசிபி தாங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க, அவ்வளோ டேஸ்டியராகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காய் துருவலை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்ங்க, நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்து கொடுத்துருங்க. இந்த கோகோனட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ப்ரௌன் ஆகிடக்கூடாது. நான் பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் காட்டுறேன். பொறுமையாக இந்த நெய்யில் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி வறுத்து கொடுத்துக்கணுங்க. இந்த தேங்காய் பருப்பிக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம பெருசாக நிறையா இன்க்ரீடியண்ட் சேர்த்த போகிறது கிடையாது, ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்ஃபி சூப்பராக வந்துடுங்க. நம்ம நிறைய கடைகள்லாம் இதை வாங்கி சாப்பிட்ருப்போம், நிறையா பேத்துக்கு இது ஃபேவரட்டாக இருக்குங்க. இது வீட்லேயே செஞ்சிடலாங்க. பாருங்கள், இந்த தேங்காயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறேன். இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஒரு கம்பி பதம் விட்டுக்கலாம். ஸோ பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க. நிறையா பேத்துக்கு இந்த தேங்காய் பருப்பி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியான பொருட்கள் வச்சு நம்ம வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டுங்க, சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஒரு கம்பி பதம் எனக்கு வந்துடுச்சு, நான் எடுத்து காட்டுறேன். ஸோ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சின்ன டேபிள் ஸ்பூனில் சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுறேன். இப்போ நம்மளோட பாகு ரெடியானனால நம்ம இந்த பாகை நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூளை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காயை சேர்த்துடலாங்க. தேங்காய் பாருங்கள் நல்லா வெள்ளையாக அப்படியே தான் இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பாகில் சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் அதை கிளறி கொடுத்துடலாங்க. ஸோ பாருங்கள் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு அந்த சுகர்லாம், அந்த பாகு அப்படியே பிரிஞ்சு வருது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேங்க, நெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்மளோட தேங்காய் பருப்பியை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஒரு பக்கமாக, எனக்கு வந்து ஒரு 1/2 ட்ரேக்கு தான் வந்திருந்தது. ஸோ அதை நான் ஒரு பக்கமாக நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு இது போல் நல்லா ஈவனாக செஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1 hour, 1.5 hours விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு அழகான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிருங்க. இது போல் நல்லா ஈவனாக தட்டி கொடுத்துக்கோங்க. 1 hour-லேருந்து 1.5 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தனியாக எடுத்து வச்சுருங்க, சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், எனக்கு சூப்பரான தேங்காய் பருப்பி. நான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பிஸ்டாஷியோஸ் வந்துட்டு அது மேலே நான் சொரகி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் சூப்பர் சூப்பர் வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபிங்க, செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.